கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பொதுவான ஒரு பிரச்சனை எல்லாரும் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கிறது, ஹீட், பாடி ஹீட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணங்கள் நிறையவே இருக்கு, ஆனா காரணம் தெரியாமல் பாடி ஹீட்டா இருக்கு ஹீட்டா இருக்கு அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு கிடைக்காது. ஸோ அப்ப அந்த ஹீட் எதனால வருது? ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை, அதாவது அட்மாஸ்பியர் அண்ட் என்விரான்மெண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பாடி வந்து ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ணும். அண்ட் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க உறுப்புகளும் அந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி தான் ஹீட் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு மலை பிரதேசத்துலேயோ குளிரான இடத்துல இருக்கோமோ, அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடலுடைய வெப்பநிலையும் நம்ம உடல் உறுப்புகளுடைய வெளிப்பாடுகளும் வேறு மாதிரி இருக்கும். நம்மளுடைய இடத்துல இருக்கக்கூடிய இருக்கிற தட்ப வெப்பம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டுக்கு தான் ஏற்ற மாதிரி நம்ம உடல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சிலர் ஒர்க் பண்ணுற இடமே வந்து ஹீட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய அட்மாஸ்பியர் வீடே வந்து ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம், பட் அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணியும், இல்லை உணவு கட்டுப்பாடுகள் சில விஷயங்களை பண்ணியும் வந்து நம்ம அந்த ஹீட்டை சரி பண்ண முடியும். இப்போது ஹீட் என்ன பண்ணும்? அந்த ஹீட் வந்து பொதுவாக வந்து வாட்டர் வந்து நம்ம பாடியில் வந்து இல்லாத நிலைமையை உருவாக்கும். ஹீட் அதிகமாகும் பொழுது அப்போ டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, நீர் சத்து குறைவு. அப்படி ஆகும் பொழுது தான் நமக்கு அந்த பாடி ஹீட்டாக இருக்குது ஹீட்டாக இருக்குது, ஹீட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்னாகும்? முதல்ல வந்து அவங்களுக்கு கிட்டினஸ், அதாவது ஒரு சின்ன வேலை செய்தால் கூட வந்து மயக்கம் வர மாதிரி இருக்குது. ரெண்டாவது ஸ்கின் ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக திடீர்னு படபடப்பு வருது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி இப்போது க்ராலிங் சென்சேஷன் சொல்லுவாங்க, உடல் ஒரு மாதிரி திடீர்னு ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாம், ஹீட் கிராம்ப். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த மாதிரி முதல்ல வந்து ரொம்ப அதிக ஹீட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி வந்து தெரிய ஆரம்பித்தது பாடி ஹீட் கண்டிஷனுக்கு வராது அப்படின்னாலே அவங்க நல்ல நீர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, குறைந்தது 5 லிட்டர் எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. இந்த பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக 4.5 லிருந்து 5 லிட்டர் நீர் எடுத்துக்கணும். நீர் உணவுகள், நீர் பதார்த்தங்கள், நீர் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், அதை எடுத்துக்கணும். இது முதல் நிலை. இரண்டாம் நிலை வந்து ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவாங்க. இந்த நிலை கடந்து நம்ம வரப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஹீட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடி வந்து இப்போ பக்கத்தில் நமக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட என்னடா அது இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, உனக்கு ஃபீவரா அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வந்து சிலர் கேட்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஃபீவர்லாம் கிடையாது, அவங்களுக்கு வந்து அந்த ஹீட் ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவலுக்கு வந்து அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த கண்டிஷனில் ஸ்வெட் அதிகமாகும், ஒரு படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு டென்ஷனாக இருக்கிறது. இதன் மூலமாக சின்னதாக வெயிலில் போனால் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க வெள்ளை வெள்ளையாக எனக்கு பேட்சஸ் மாதிரி வருது ஸ்கின்ல, அந்த கண்டிஷன். ஸோ அந்த ஹீட் எக்ஸாஷனில் வந்து ரொம்ப அதிகப்படியான ஹீட் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு இருக்கும், அதனால் வேர்த்து கொட்டுறது, ரொம்ப பால்பிட்டேஷன்ஸ் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வயிற்று உபாதைகளோ தோல் உபாதைகளோ ரொம்ப அதிகப்படியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக ஹீட் ஸ்ட்ரோக், இது கொஞ்சம் ரொம்ப கூடுதலான தாக்குதல். அவங்க இவ்வளோ நாள் அதை கண்டுக்காமல் கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா மூணாவதாக அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்பொழுது உடலில் வந்து நீர் சத்து ரொம்பவே இல்லாமல் போகிற சூழ்நிலை வரும். ஸோ மற்ற ரெண்டு கண்டிஷனில் நான் என்ன சொன்னேன்னா ஸ்வெட் அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு வந்து ஸ்வெட் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும், ஸ்வெட்டே இல்லாமல் கூட போகும். இப்போ ஒரு பாடியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டே இல்லாமல் இருந்ததுன்னா ஸோ ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து நீர் சத்து இல்லாத காரணத்தினால ரொம்ப மயக்க உணர்வோ, இல்லை அவங்களுக்கு வந்து நாக்கு கண்கள் எல்லாமே வந்து ஒரு ட்ரைனஸ் ஆகும் பொழுது இன்னமும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மூச்சு வந்து ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுறது, ஸோ அதன் மூலமாக வரக்கூடிய எண்டு ஸ்டேஜ் இதெல்லாமே வந்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இருந்ததுன்னா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கணும், பழச்சாறுகள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து நான் சொன்ன அந்த ஹீட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற அந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உடம்பு வந்து ஒரு மாதிரி ஊறுற மாதிரி சென்சேஷன், அடிக்கடி சின்ன சின்ன ஹீட் ஏதாவது சாப்பிட்டா கூட ஹீட் ஆகுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டயரி ஆகுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி உடம்பே வந்து ஒரு ஹீட் ஃபீல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான இந்த நீர் சத்து ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. நீர் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொன்னேன் ஹீட்டுக்கு. அண்ட் நீர் பழங்கள் அதுக்கப்புறம் காய்கறிகள் தவிர்த்து அவங்களுடைய அட்மாஸ்பியரை வந்து இப்போ நம்ம நார்மலாக இருக்க நேச்சுரை நம்ம மாற்ற முடியாது, பட் கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ரொம்ப ஹீட் ஆகுறதுனால அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ஐஸ் பேக் வச்சு அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஒத்தடம் மாதிரி கொடுக்கறது, இல்லை ஒரு
டிஷ்யூஸ் வச்சு அவங்களோட ஸ்கின்ஸை ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். டைரக்ட் சன்லைட்டில் போகும்பொழுது கொஞ்சம் அம்பர்லா எடுத்துகிட்டு போகிறது. ஸோ பெட்லாம் வந்து ஓவர் ஹீட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சுற்றிலும் இருக்கிற அவங்களுடைய தகவமைப்பை மாற்றிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீட் எக்ஸ்போஷர்லேருந்து அவங்க விடுபடலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.